கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு முழு அளவிலான பயணிகள் ரயில் சேவையை தற்போதைக்கு மீண்டும் தொடங்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்போது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள ரயில் வழித்தடங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறினார் தொடர்ந்து ரயில் சேவைகள் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்றால் தற்பொழுது எழுபது முதல் ஐந்து சதவிகிதம் பேரே ரயில்களில் பயணம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் என்றாலும் நாற்பது ரயில்களில் முழு அளவில் பயணிகள் பயணம் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் மக்கள் அதிகம் பயணிக்கும் நாற்பது வழித்தடங்களில் கூடுதலாக சில ரயில்களை இயக்குவது குறித்து தாம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் முழுமையான அளவு ரயில் சேவையை இயக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் சரக்கு ரயில்களை பொறுத்தவரை முழு அளவில் இயக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நூற்றி இருபத்தைந்து இணை ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ரயில்களிலும் முழுமையான அளவு பயணிகள் சென்று வரவில்லை என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் குறிப்பிட்ட சில ரயில்களிலேயே முழுமையான அளவுக்கு பயணிகள் சென்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கல் குறித்து தெரிவித்த அமைச்சர் வேகமாக இந்த பயணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே சூரிய சக்தி உபகரணங்கள் மூலம் மின்சார உற்பத்தியை ரயில்வே தொடங்கியிருப்பதாகவும் கூறினார் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்